அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஆன்மீக சிந்தனை சேனல். பூலோக வைகுண்டமாக வர்ணிக்கப்படும் திருப்பதி உலக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆலயத்தின் வரலாற்றை பற்றி தான் இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் அம்சமான திருப்பதி ஏழுமலையானை காண கண்கூடி வேண்டும். பூலோக வைகுண்டம் என வர்ணிக்கப்படும் திருப்பதி உலக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. அதற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் கலியுக வைகுண்டமாக கன்னியாகுமரியில் ஏழுமலையான் ஆலயம் உருவாக்கப்பட்டுள்ளது. இன்று எத்தனையோ திருக்கோயில்கள் இருக்கும்போது திருப்பதியில் மட்டும் ஏன் பக்தர்கள் கூட்டம் இப்படி அலைமோதுகிறது? காரணம் இல்லாமல் இல்லை. இந்த திருக்கோயிலில் மகாவிஷ்ணு நடத்தி காட்டிய மகிமைகள் பல. ஒரு நாள் இரு நாளில் அல்ல, பல ஜென்மங்கள் எடுத்து நடத்திய நாடகம்தான் திருப்பதியில் வெங்கடேஸ்வர பெருமாள் குடிகொள்ள காரணமாயிற்று. கங்கை நதிக்கரையில் காஷ்யப முனிவரின் தலைமையில் முனிவர்கள் சிலர் யாகம் செய்து கொண்டிருந்தனர். அதை கண்ட நாரதர் இந்த யாகம் யாருடைய நன்மைக்காக நடத்தப்படுகிறது என்று கேட்டார். ஆனால் அங்கிருந்த முனிவர்களால் அதற்கு பதிலளிக்க முடியவில்லை. அதனால் பிறகு முனிவரிடம் உதவி கேட்டு சென்றனர். பிறகு முனிவரின் உள்ளங்காலில் ஒரு கண் இருந்ததால் அவருக்கு மற்ற முனிவர்களை விட ஞானம் சற்று அதிகமாகவே இருந்தது. அவர் இதற்கு ஒரு தீர்வு காண நினைத்து பிரம்மனை தரிசிக்க சத்தியலோகத்திற்கு சென்றார். அங்கு பிரம்மதேவர் சரஸ்வதி தேவியின் துணைவுடன் தனது நான்கு முகங்களாலும் ஸ்ரீமன் நாராயணனை போற்றி நான்கு வேதங்கள் ஓதிக்கொண்டிருந்தார். அவர் பிருகு முனிவர் வந்ததை கவனிக்கவே இல்லை. சற்று நேரம் பொறுத்து பார்த்த முனிவர் இந்த வழிபாட்டிற்கு உகந்தவர் இவர் இல்லை என முடிவு செய்து சிவபெருமான் தரிசிக்க கைலாசம் சென்றார். ஆனால் சிவன் பார்வதி தேவியுடன் ஏதோ முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருந்ததால் அவரும் முனிவரை கண்டுகொள்ளவில்லை. முனிவரை கண்ட பார்வதி தேவி சிவனிடம் கூற அவரோ தனது முக்கிய ஆலோசனையின் போது முனிவர் குறுக்கிட்டதை விரும்பாததால் அவரை அழைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டார். அதனால் ஆத்திரமுற்ற பிருகு முனிவர் சிவபெருமானுக்கு சாபமிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். பின்னர் மகாவிஷ்ணுவை தரிசிக்க வைகுண்டம் வந்தார். ஆனால் ஆதிசேஷன் குடைவிரிக்க மகாலட்சுமி காலடியில் அமர்ந்து பணிவிடை செய்ய ஆனந்த சயனத்தில் இருந்ததால் அவரும் முனிவர் வந்ததை கவனிக்கவில்லை. அதனால் ஆத்திரத்தில் மதியிலிருந்த பிருகு முனிவர் மகாலட்சுமியின் உறைவிடமான மகாவிஷ்ணுவின் நெஞ்சில் எட்டி உதைத்தார். முனிவரின் கோபத்தை தணிக்க நினைத்த பெருமாள் எட்டி உதைத்த காலை சட்டென பிடித்து பாதங்களை மென்மையாக அழுத்திவிட்டார். அந்த இடத்தில் முனிவரின் கோபம் தணிந்தது. அதே சமயம் மகாவிஷ்ணு பிருகு முனிவரின் காலில் இருந்த கண்ணை பறித்து விட்டார். பாதத்தில் இருந்த கண்தான் அவருக்கு இத்தனை அகங்காரத்தை தந்தது. தனது தவறை உணர்ந்த முனிவர் விஷ்ணுவிடம் மன்னிப்பு கோரிவிட்டு மும்மூர்த்திகளில் சேர்ந்தவர் இவரே என முடிவு செய்தார். இருப்பினும் தனது மணவாளன் தன்னை எட்டி உதைத்த முனிவரின் காலை பிடித்து மன்னிப்பு கேட்டதை விரும்பாத ஸ்ரீதேவி அவரிடம் கோபித்து கொண்டு சென்று இன்று மகாராஷ்டிராவில் உள்ள கோலாபூர் என்னும் இடத்திற்கு சென்றுவிட்டார். அவரை தேடி பிடித்து வருவதற்காக பூலோகம் வந்த மகாவிஷ்ணு வேங்கட மலையில் உள்ள புஷ்கரணியின் தெற்கு கரையில் ஒரு புளிய மரத்தடியில் எறும்பு புற்றின் மேல் அமர்ந்து தவம் புரிய ஆரம்பித்தார். இதில் மனமுருகிய பிரம்மரும் ஈசனும் பெருமாளுக்கு உதவும் நோக்கோடு பசு மற்றும் கன்று குட்டியின் உருவெடுத்து அவர்களும் பூலோகம் வந்தனர். இத்தனை சங்கதிகளையும் சூரிய பகவான் மூலம் அறிந்த மகாலட்சுமி அவரது அறிவுரையின்படி மாடு மேய்க்கும் பெண்ணாக உருவெடுத்து வந்து பசுவையும் கன்றையும் சோழ மன்னனுக்கு விற்றார். அவற்றை வாங்கிய சோழ மன்னனின் பணியாட்கள் அவற்றை வேங்கட மலைக்கு மேய அனுப்பினர். அங்கே ஒரு எறும்பு புற்றில் மகாவிஷ்ணுவை கண்ட பசு தாமாகவே வந்து பால் சுரக்க ஆரம்பித்தது. அதை ஏற்று மகாவிஷ்ணுவும் பசியாறி வந்தார். இதற்கிடையே அரண்மனையில் பசுக்கள் பால் தருவது இல்லை என்பதை கவனித்த மன்னனின் வேலையாட்கள் பசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அது ஒரு இடத்தில் தானாகவே பால் சுரந்து பாலை வீணடிப்பதை கவனித்த அவர்கள் பசுவின் மீது ஒரு கோடாரியை வீசிய அது பசு மீது பட்டுவிடக் கூடாது என மகாவிஷ்ணு குறுக்கே தோன்றி அடியை தான் வாங்கினார். தான் வீசிய ஆயுதம் மகாவிஷ்ணுவை தாக்கி அதன் இரத்தம் வருவதைக் கண்ட வேலையால் அதிர்ச்சியில் உயிரிழந்தான்.
இரத்தக்கரையுடன் பசுமாடு வருவதை கண்ட சோழராஜா என்ன நடந்தது என அறிய அதை பின்தொடர்ந்தான். அங்கே எறும்பு புற்று ஒன்றின் அருகே தனது வேலையால் இறந்து கிடப்பதைக் கண்டு எதுவும் அறியாமல் விழித்தான். அப்பொழுது அங்கு காட்சியளித்த விஷ்ணு அவனது வேலைக்காரன் செய்த குற்றத்திற்கு மன்னனுக்கு சாபமிட்டார். ஆனால் மன்னன் மீது தவறேதும் இல்லா காரணத்தால் அவன் அடுத்த ஜென்மத்தில் ஆகாய ராஜாவாக பிறப்பான் என்றும் தனக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நடக்கும் சமயம் அவனது சாபம் தீரும் எனவும் ஆசி விளங்கினார். இந்த சம்பவங்கள் நடந்த காலகட்டத்தில் திருப்பதி மலை வராக சுவாமியின் இருப்பிடமாக ஆதி வராக க்ஷேத்திரமாக இருந்தது. சோழராஜாவிற்கு ஆசி வழங்கி அனுப்பிய மகாவிஷ்ணு ஸ்ரீனிவாசன் என்ற பெயருடன் தனக்கு ஒரு இருப்பிடம் வேண்டி வராக சுவாமியை சந்தித்தார். அவரும் மகிழ்ந்து இடமளித்தார். அதற்கு நன்றி கூறும் விதமாகத்தான் இன்றும் திருப்பதிக்கு செல்பவர்கள் முதலில் புஷ்கரணியில் குளித்து வராக சுவாமியை தரிசித்து பூஜை நைவேத்தியங்களை முதலில் அவருக்கு செய்துவிட்டு பிறகு வெங்கடேச பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகமாக இன்றும் உள்ளது. இது அனைத்தும் ஒரு ஜென்மத்து கதை. இக்கதை சோழ மன்னனின் அடுத்த ஜென்மத்திலும் தொடர்கிறது. அடுத்த பிறவியில் சோழ மன்னன் ஆகாய ராஜாவாக பிறந்தான். பிறந்து வளர்ந்து அனைத்து வளங்களும் பெற்று திகழ்ந்த அவனுக்கு பிள்ளை பேறு இல்லை. அதனால் யாகம் செய்ய எண்ணிய அவன் நிலத்தை உழுத பொழுது அழகிய தாமரை மலர் ஒன்று தோன்றியது. அதை அருகில் சென்று பார்த்தபோது அதில் பெண் குழந்தை இருப்பது தெரிந்தது. அப்போது அதை எடுத்து வளர்த்தால் சகல சௌபாகியம் உண்டாகும் என அசரீரி கேட்டது. தாமரை மலரில் தோன்றியதால் பத்மாவதி என பெயரிட்டு சீரும் சிறப்புடனும் வளர்த்து வந்தான். இதனிடையே சீனிவாசன் என்ற பெயரோடு வாழ்ந்து வந்த மகாவிஷ்ணு பத்மாவதியை கண்டார். உடனே பெற்ற தாய் போல தன்னை கவனித்து வந்த வகுலாதேவியிடம் சென்று பூர்வ ஜென்ம கதைகளை கூறி பத்மாவதியை தான் மணக்க வேண்டிய அவசியத்தை கூறுகிறார். அதே சமயம் ஆகாய ராஜாவும் அவனது மனைவியும் கூட தங்களது மகள் வேங்கடமலையில் வசித்து வரும் சீனிவாசனை மணக்க விரும்புவதை அறிகிறார்கள். செல்வங்களுக்கு அதிபதியான குபேரன் இத்திருமண செலவுகளுக்காக சீனிவாசனுக்கு கடன் தருகிறார். இரு வீட்டார் சம்மதத்துடன் தேவர்களும் சிவன் பிரம்மா புடை சூழ சீனிவாசன் பத்மாவதி திருமணம் நடைபெறுகிறது. இக்கதையும் இத்திருமணமும் நடைபெற்ற இடம்தான் திருவேங்கடமலை. அதனால் இன்றும் திருமலையில் தினமும் கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. அது மட்டுமின்றி இப்போதும் பிரம்மோற்சவம் நடக்கும் 9 நாட்களும் மஞ்சள் குங்குமம் மற்றும் சேலை திருப்பதியிலிருந்து திருச்செந்தூரில் இருக்கும் பத்மாவதி தாயாருக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.